டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு செய்ய போறோம். அதுக்கு தேவையானது ஏதாவது ஒரு வகையான மீன், மஞ்சள் தூள், கல்லுப்பு, மிளகாய் தூள், நல்லெண்ணெய், தேவையான அளவு புளி, தாளிக்கிறதுக்கு வடகம், அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது வந்து பேஸ்ட் செஞ்சுக்கணும். அதுக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, அரை மூடி தேங்காய். முதல்ல இதை பேஸ்ட் செஞ்சுட்டு வந்துடுவோம். கடாயில் நல்லெண்ணெயை விட்டுக்குங்க. அந்த பேஸ்ட் செய்யணும்னு சொன்ன இல்லையா, அந்த பேஸ்ட் செய்ய முதல்ல நம்மளை இதை வதக்கிக்கணும். வதக்கிட்டு பேஸ்ட் செஞ்சுட்டு காமிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிக்கணும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினோன்னு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்புல போட்டுக்கலாம். இது வந்து இதை நல்லா வதக்கிட்டு இதை ஒரு பேஸ்ட் ஆக்கிக்கணும். இதோட அந்த தேங்காயும் கலந்துருங்க. இப்போ இது ஆறினதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் ஆகும். இது ஆறுற டைமில் நம்ம இந்த தேங்காவை ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போ வானிலையில் மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சா நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லெண்ணெயிலே யூஸ் பண்ணுங்கள் முக்கால்வாசி. நல்லெண்ணெயில் பண்ணோம்னா மீன் குழம்பு டேஸ்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காலஞ்சோன்னு இது தாளிப்பு வடகம் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. வடகம் பொரிஞ்சோன்னு இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதங்கினோம்னா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த புளித்தண்ணி, இதை ஊற்றிக்கோங்க. அந்த புளித்தண்ணியிலேயே இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஆல்ரெடி பேஸ்ட்லேயும் கொஞ்சம் போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் உங்களோட குழம்பு சுவைக்கேற்ப நீங்கள் மிளகாய் தூள் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கரைசலில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா ஒரு பேஸ்ட்டு, அதையும் பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிடுங்க. இப்போ இந்த குழம்பு கரைசலில் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு, இது நல்லா ஒரு கொதி வந்தோன்னே நம்ம மீனை போட்டு இறக்கிடுவோம். இப்போ மீன் குழம்பு கொதி வந்தோன்னே நம்ம அந்த மீனை போட்டு அடிக்கலாம். இது
மீன் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கலக்க கூடாது. இப்போ இது ஒரு நல்ல மீன் கொதி வந்தோன்னு நம்ம பார்ப்போம். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மேலே என்ன வருதா, இதுதான் பக்குவம். இப்போ கொத்தமல்லியையும் கருவேப்பிலையும் போட்டு இறக்க வேண்டாம். நம்ம மண்பானை மீன் குழம்பு ரெடி.